நான் திருநாயகம் மயூராஜ், நான்காம் வருட மருத்துவ பீட மாணவன். நான் இன்று சிறுவர் சுகாதாரம் தொடர்பாக, அதிலும் குறிப்பாக இரும்பு சத்து குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய குருதிச்சோகை சம்பந்தமாக உங்களுடன் உரையாட இருக்கிறேன். இரும்பு சத்து எனும் நுண் பூசணி மூலகமானது வளர்ந்து வரும் சிறுவர்களின் விருத்திக்கும் வளர்ச்சிக்கும் முக்கிய பங்களிக்கின்றது. எனவே சிறுவர்களுக்கு தேவையான விகிதத்தில் இரும்பு சத்தானது கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டியது பெற்றோர்களாகிய எமது கடமையாகும். இவ்வாறு குறித்த அளவு நுண் பூசணி மூலகம் கிடைக்காத பட்சத்தில் எமது குழந்தைகள் குருதிச்சோகை எனும் குறைபாட்டு நோக்கி இட்டுச் செல்லும். இக்குருதிச்சோகை நோயானது குருதியில் ஆக்சிஜனை கடத்தும் ஹீமோக்ளோபின் எனும் கூறின் அளவு குறித்த மட்டத்தை விட குறைவடைவதாகும். இதனை தடுப்பதற்காக இவ்வாறான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது தொடர்பாக அடுத்து கூறவுள்ளேன். அண்மையில் நடந்த ஆய்வு முடிவுகளின்படி 6 முதல் 12 வயது இடைப்பட்ட குழந்தைகளிடையே 34% இவ்வாறான குருதிச்சோகை நோய் இனம் காணப்பட்டுள்ளது. மேலும் 1 வயது முதல் 2 வயதிற்குட்பட்ட குழந்தைகளில் 24% குழந்தைகளில் குருதிச்சோகை நோய் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதனை தடுப்பதில் பெற்றோர்களாகிய எமது பங்கு மிகப்பெரியது. முதல் கட்டமாக பெற்றோர்களாகிய நாம் அவர்களுக்குரிய இரும்பு சத்து அடங்கிய உணவு வகைகளை சரியான வகையில் வழங்க வேண்டும். இரும்பு சத்து அடங்கிய உணவுகளாக பச்சை இலக்கறி வகைகள் அடங்குகின்றன. இரும்பு சத்து நிறைந்த பொன்னாங்கண்ணி, அகத்தி, முருங்கை இலை போன்ற பச்சை நிற இலக்கறி வகைகளை பெற்றோர்களாகிய நாம் சரியான விகிதத்தில் சமைத்து குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும். சரியான விதம் என்னும் போது சமைக்கும் போது சமைத்து இறக்கும் தருவாயில் இறுதி கட்டத்தில் தேசிப்புளியினை விட்டு சமைத்து குழந்தைகளுக்கு ஊட்ட வேண்டும். ஏனெனில் தேசிப்புளியில் உள்ள விட்டமின் சியானது குழந்தைகளுக்கு தேவையான பச்சை இலக்கறி வகைகளில் உள்ள இரும்பு சத்தின் அகத்துறிஞ்சலை அதிகரிக்கின்றது. சுகாதார திணைக்களமானது இக்குருதிச்சோகையின் தீவிரத்தை குறைப்பதற்காக சில பணிகளை முன்னெடுத்து வருகின்றது. அதில் ஒரு பாகமாக குடும்ப சுகாதார உத்தியோகத்தர் மூலமாக எமது குழந்தைகளுக்கு 6 மாதம், 12 மாதம், 18 மாத நிறைவுகளின் போது பல்வேறு நுண் ஊட்டச்சத்துக்கள் அடங்கிய பொதியினை வழங்குகின்றார்கள். இதனை பெற்றோர்களாகிய நாம் சரியான விகிதத்தில் குழந்தைகளுக்கு ஊட்ட வேண்டும். அதாவது தரப்படும் அப்பொதியினை குறைந்த திண்ம நிலையில் உள்ள உணவுடன் கலந்து குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும். மேலும் குருதிச்சோகையின் அளவை குறைப்பதற்காக பாடசாலை மட்டத்திலும் சில செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மேலும் 1 முதல் 5 வரையுள்ள குழந்தைகளின் குருதிச்சோகையின் அளவை குறைப்பதற்காக குடற்புழுவிற்கான சிகிச்சை வழங்கப்படுகின்றது. இச்சிகிச்சையானது 1.5 முதல் 5 வயது வரை வழங்கப்படுகின்றது. சிகிச்சை வழங்கப்படும் முறையானது அதிக ஆபத்து உள்ள குழந்தைகளுக்கு வேறு விதமாகவும் குறைந்த ஆபத்து உள்ள குழந்தைகளுக்கு வேறு விதமாகவும் குடற்புழு சிகிச்சையானது வேறுபடுகின்றது. அதிக ஆபத்து உள்ள குழந்தைகளுக்கு குடற்புழு சிகிச்சைக்காக மெபெண்டசோல் எனும் மாத்திரையானது வழங்கப்படுகின்றது. இது 18 மாதத்திலிருந்து ஒவ்வொரு 6 மாதங்களும் வழங்கப்படுகின்றது. 5 வயது வரை குறைந்த ஆபத்து உடைய குழந்தைகளுக்கு 1.5 வயது, 2 வயது, 3 வயது, 4 வயது, 5 வயதுகளில் வருடத்திற்கு 1 முறையாக மெபெண்டசோல் எனும் மாத்திரையானது வழங்கப்படுகின்றது. எனவே மேற்குறித்த செயற்பாடுகளின் மூலமாக எமது குழந்தைகளை குருதிச்சோகை நோயிலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும். குருதிச்சோகை நோயானது ஆரம்பத்தில் எதுவித அறிகுறிகளையும் காட்டாமல் இருந்தாலும் இறுதி அறிகுறிகளாக மூச்சு திணறல், சோர்வு, கற்றலில் பின்னடைவு போன்ற அறிகுறிகளை காட்டுகின்றன. எனவே எமது குழந்தைகளுக்கு குறைபாடுகள் ஏற்படாமல் தவிர்ப்பதில் பெற்றோர்களாகிய நாம் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றோம். எனவே சரியான விதத்தில் இவற்றை கடைப்பிடித்து எமது குழந்தைகளை குருதிச்சோகையற்ற குழந்தைகளாக உருவாக்குவோம். நன்றி.